ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் சுமி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல டேஸ்டியான சீலாமீன் குழம்பு ஈஸியாக எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க, ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், இதையும் வறுத்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். இப்போ 1/8 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்புறம் மசாலா கருகிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கவனமாக பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 6 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. மீன் குழம்புக்கு மசாலா எப்போதுமே சாஃப்டாக இருக்கணும், மையாக இருக்கணும், அதை பார்த்து கவனமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 1 பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது மசாலா. இப்போ 1 கடாய் வச்சுக்கோங்க, அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி 1/6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் குழம்புக்கு சேர்க்கறதுனால மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா கண்ணாடி நிறத்தில் வரட்டும். இப்போ நல்ல ப்ரௌனாக கண்ணாடி நிறமாக வந்துடுச்சு. மீன் குழம்புக்கு வெங்காயம் எவ்வளோத்தில் வதங்குதோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் கொடுக்கும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சீரகத்தூள். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷம் மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1 எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 துண்டு மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இருக்கட்டும். மசாலா பச்சை வாசனைலாம் போகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். மீன் துண்டை போட்டதும் கிண்டக்கூடாது, ஏன்னா கிண்டுனா மீன் துண்டு உடஞ்சிரும். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, கிண்டாதீங்க. மேலே மட்டும் லைட்டாக குழம்பு ஊற்றி விடணும். மீன் துண்டு வந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே டைம் ஆகாது. இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கலாம் 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழ் சுமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.